இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாரணி எபிசோடில் வந்துட்டு சந்தியாவை தர தரன்னு நம்ம சிவகாமி அம்மா இழுத்துட்டு வந்து இந்த கோப்பையை நீ வாங்கி ஆகணும், இந்த கப் அடித்தாதான் நீ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஊர்லேயே வந்துட்டு வேலைக்கு வர முடியும், நீ இதை வாங்கினா தான் உன்னோட ஐபிஎஸ் கனவும் நினைவாகும், ஏன்னா நீ வெளியூரில் போய் நீ வேலை பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன், இதுக்கு இதை விட்டால் எனக்கும் வேறு வழி தெரியல உனக்கும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சந்தியாவும் யோசிச்சு பார்த்துட்டு சரிங்கத்தை நான் கண்டிப்பாக வாங்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சத்தியமாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து வரும்போது போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு இடமும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக இடமும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்துட்டு வேற ஒரு கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சந்தியா வந்து வேற ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே உட்காந்து சாப்பிடும்போது தான் அப்துல் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக பேசுகிறாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த கப்பை நான் தான் எடுப்பேன், நான் எடுத்தே ஆகணும், நான் எடுத்தால் தான் வந்து என் ஊர்லேயே வந்துட்டு நான் போய் போஸ்டிங் போட முடியும், எங்கள் அம்மா நான் செஞ்சிருக்கேன் சத்தியம், அதனால நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறியா பேசுறாரு. இதை பார்த்துட்டு சந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பயம் வருது, இவ்வளோ ஃபோர்ஸாக பேசுறாரு, இவ்வளோ வந்துட்டு வெறியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவர் தான் வாங்குவாரு கப்படிப்பாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் பேசிக்கிறாங்க. இதுக்கடையில் வேற நம்ம சந்தியாவும் சரி சரவணனும் சரி மாற்றி மாற்றி அவங்க ரெண்டு பேரையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு போயிட்டா நம்ம எப்படி பார்த்துக்க போறோம், எப்படி பேசிக்க போறோம், எப்படி நீங்க இல்லாமல் நான் இருக்க போறேன், நான் இல்லாமல் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.